வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பல சகோதரர்கள் கிட்டத்தட்ட 35 நாட்கள் பிரம்மச்சரியத்தை குறைஞ்சபட்சம் கடந்து வந்திருப்பீங்க. ஒரு சிலர் மறுபடியும் துவங்கி வர வேண்டியதாக இருந்திருக்கும். யாராக இருந்தாலும், எந்த ஸ்டேஜில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எல்லாவற்றையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆற்றலை இறைவனிடம் சமர்ப்பித்து ஒரு பயனுள்ள விஷயங்களில் கவனத்தை திசை திருப்பி. ஏன்னா ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது நம்முடைய இயல்பாக நம்ம அதிகமாக திட உணவுகளையே சாப்பிட்டு இருக்கிறதுனால எனர்ஜி பூரா மூலாதார சுவாதிஷ்டான சக்கரங்களுக்குள்ளேயே சுழலுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அப்போ இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுடைய ஆற்றலை சரியான விதத்தில் டிரான்ஸ்மிட் பண்ணணும். இது இன்னொன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டியூப்ல சரிங்களா கீழே இருக்க தண்ணி, அது நீங்கள் உரியறீங்க. உரியறது உறிஞ்சு உறிஞ்சி 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 அது மேலே வந்து சேர்ற வரைக்கும் கஷ்டப்பட்டு தானே உரியணும். சாதாரணமாக நீங்கள் தண்ணீரை வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு ஒரு டியூப் வச்சு உறிஞ்சிங்கன்னா, அது நீங்கள் கஷ்டப்பட்டு அது மேல்நிலைக்கு வரும் வரையில் நீங்கள் உறிஞ்சிட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா பக்கெட்லேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்துருப்பீங்களா? ஸோ அது மாதிரி தான் ஒரு 48 நாட்கள் வரையிலும் விந்துஜெயம் பயிற்சி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னாலுமே கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தான் நம்ம ஆற்றலை வந்து மேலே கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆச்சுங்களா? ஒரு 15 நாளைக்கு பிறகு விந்துஜெயம் பயிற்சி நம்ம ஆரம்பிச்சிருப்போம். முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஆற்றலை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்கான எத்தனைப்பு தான் விந்துஜெயம் பயிற்சி அப்படிங்கிறது, தவங்கிறது எல்லாமே. அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆன பின்னாடி ஒரு 48 நாளெல்லாம் கடந்ததுக்கப்புறம் அது தானாகவே பெரிய முயற்சிகள் இல்லாமல், விந்துஜெயம் பயிற்சி செய்யணும் பட் வந்து நார்மலாக எப்படின்னா மேலே டேங்க்ல இருந்து பைப் வழியில் தண்ணி வந்து ஊருக்குள்ள எல்லாருக்கும் சப்ளை பண்ணாலுமே அங்கே ஒரு மோட்டர் வச்சுட்டா வேகமாக சப்ளை ஆகும் இல்லைங்களா? ஃபோர்ஸை இன்னும் அதிகப்படுத்துவது அதுக்கு விந்துஜெயம் பயிற்சி உதவும். அதே சமயத்தில் இயல்பாகவே நாம் உண்ணும் உணவு ஆற்றல் எல்லாமே மேல்நிலைக்கு வருவதற்கான ஒரு எத்தனைப்பும் பழக்கமும் உருவாயிரும் உடம்புல. அப்புறம் அதிகமான அட்ஜஸ்ட் வந்தாலும் ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டிலேயே டீல் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? 35 நாள் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான். ஒரு 2 வாரம் கடந்தீங்கன்னா 48 நாள் ஒரு மண்டலம் கடந்துருவோம். கிட்டத்தட்ட 3 மண்டல சேலஞ்சில் ஒரு 2 வாரத்தில் இன்னும் ஒரு மண்டலத்தை நம்ம கடந்துட போகிறோம். மிக வேகமாக நாட்கள் போயிட்டு இருக்கு. இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு. நாட்கள் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ ஏதாவது திருமூலராக தான் சொல்லுவார், வருகின்ற கால பெருமையை எண்ணி இருக்கின்ற காலத்தின் பெருமையை உணராம உற்றாதீங்க அப்படின்னு. ஆச்சுங்களா? நம்ம வந்து அத்தனை நாள் பிரம்மச்சரியம் கடந்து அது பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கிற ஒவ்வொரு க்ஷணத்தையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இறைவனால் நமக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டதுங்கிறது உணர்ந்து அமைதியிலும் தவத்திலும் நிலைச்சு வரணும். இன்னைக்கு கேள்வி பதில்கள் நிறைய இருக்கு, வேக வேகமா பாத்திரலாங்க. டியர் பிரகாஷ் பிரதர், டெல் மீ ஆன்சர் மை கொஸ்டின் வியா இமெயில். பர்சனல், சகோதரர் பர்சனல் தான் சொல்லியிருக்காரு, அவர் பெயர் நான் படிக்கல. பட் பொதுவாக நான் பதில் செய்யணும், நீண்ட விளக்கம் கொடுக்க வேண்டியது வந்துடும் அப்படிங்கிறதுனால வீடியோக்கு எடுத்திருக்கு. ஒரு சேட் டு சே திஸ், நான் 10th படிக்கும் போது நண்பனின் தவறான பழக்கத்தால் சுய இன்பம் செய்து கொண்டு எனது 30 வருடத்தை நான் வீணாக்கி விட்டேன். நவ் எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இன்னும் சுய இன்பம் செய்து கொண்டு இருக்கின்றேன். மை ஒய்ஃப் இறந்துட்டாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே, சுய இன்பம் பண்ணதுனால தான் அப்படின்ட்டு எனக்குள்ள குற்றுணர்வு இருக்கு. இந்த பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருந்திருந்தால் கஷ்ட காப்பாற்றப்பட்டிருப்பார் என்பது 100% உண்மை. இப்போது திரும்பி அவரை சந்திக்க, அவரிடம் அன்பு காட்ட, என் மனைவியிடம் அன்பு காட்ட விரும்புகிறேன். அவர் இல்லை, ஆனா செய்த என்ன செய்தால் இதற்கு பரிகாரம் கிடைக்கும்? மிக பெரிய பாவம் செய்து விட்டேன் பிரதர். பாவத்தை எங்கு குறைத்து திரும்ப அவர் கிடைக்க? வாழ்க வளமுடன். என் வாழ்க்கை டிஃப்ரெண்ட் பிரதர், என்ன சொல்வதுன்னு புரியல. இந்த சிற்றின்பம் என்னை எங்கோ கொண்டு போய் விட்டது. மிகுந்த சேடா இருக்கேன். என் மனைவியை, தந்தையை, எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன். பட் ஐ வாஸ் நாட் சேட் பிகாஸ் ஆஃப் பிரெயின் ஸ்லேவ் வித் லஸ்ட், மயக்கம். மயக்கத்திலிருந்து வெளியில வர முடியாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றேன். ஒன்றும் புரியவில்லை. என்ன செய்கிறோம், என்ன பண்றோம், ஒன்றும் புரியல. வாழ்க வளமுடன். அதாவது தன்னை கண்டே தான் மயங்கும் சகமாற்றம் தான் அருமையா இருக்குங்களே. தன்னை கண்டே தான் மயங்கும் தடுமாற்றம் தான் ஜெகன்மாயை. இவ்வளவு அழகா ரமண மகரிஷி சொல்லியிருப்பார், தன்னை கண்டே தான் மயங்கும் தடுமாற்றம் தான் ஜெகன்மாயை. அதாவது
நீங்க உங்கள் மனைவியாக இருந்தது யாருன்னா அந்த ஈசன் தான். புரிஞ்சுதா? மனைவிக்குள்ளாக உயிராக இருந்தது அதே ஈசன் தான், உங்களுக்குள்ளாகவும் இருப்பது அதே ஈசன் தான். என்ன கூடு வேற, எண்ணம் இல்லாத நிலையில எல்லாம் ஒண்ணுதான் ஆச்சுங்களா. அதனால மன உறுதியோடு நீங்க ரொம்பவும் வந்து இந்த கடந்த கால நிகழ்வை நினைத்து வருத்தப்படாதீங்க. நீங்க ரோட்ல நடக்கும்போது எவ்வளவோ உயிர்களை மிதிச்சுட்டு வருவீங்க, அந்த எவ்வளவோ உயிருக்கு எவ்வளவோ 100 குடும்பங்கள் இருக்கலாம். அது நினைச்சு என்ன பண்ண முடியும்? முதிக்கிறது நம்ம தான், முதிக்கப்பட்டது நம்ம தான், எல்லாமே நம்மால் நடந்தது தான், நடக்கிறது தான் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு கடந்த காலத்தை வந்து நினைச்சு ஒரி பண்றதை விட்டுட்டு மாற்ற முடியாத விஷயங்கள்ல ஒண்ணு பண்ண முடியாது. ஆனா இப்ப நீங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் தந்தைக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, நான் மனசார சொல்றேன், உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கை துணையை காதலிக்கிறீங்க அப்படின்னா சுய இன்பம் நீங்க பண்ணக்கூடாது. அவங்களுக்கு உண்மையா இருங்க, இனியாச்சும் உண்மையா இருங்க. இதை விட பெரிய நல்ல விஷயம் நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணிட முடியும்? உங்கள் வாழ்க்கை துணை இறந்துட்டாங்க, அப்படி இருந்தும் நீங்கள் ஒழுக்கத்தில் நிலைச்சு என் ஆற்றல் கொடுத்தா என் வாழ்க்கை துணைக்கு அவங்க போயிட்டாங்க, இனி நான் கொடுக்க மாட்டேன், 50 வயசு ஆயிடுச்சு, இனியாச்சும் ஒழுக்கமா இருப்பேன்னு இருங்க. இதை விட உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்க என்ன பெருசா, கற்போடு ஒழுக்கத்தோடு இருக்கிறத விட நீங்க என்ன பெரிய கிஃப்ட்? உங்க கடமை அதுதானே. எதுக்கு திருமணம்ங்கிறது? ஒருவருக்கொருவர் ஒத்துமுதவியும் இருக்கிறதா? அவங்க இல்லாவிட்டால் அவங்களுக்கான ஆற்றலை வேறு எந்த விதத்திலும் விரயம் செய்ய மாட்டேன்னு ஒழுக்க பிரம்மச்சரியத்தில் நீங்கள் நினைக்கலாமே. உங்கள் மனைவியை நினைத்து நீங்கள் வருத்தப்படுவது, அடுத்து அந்த அன்னைக்கு நைட்டே சுய இன்பம் செய்வதுங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம்னு நீங்களே புரிஞ்சுக்கோ. நீங்கள் டெய்லி துரோகம் பண்ணுவீங்க, ஆனால் பாசம் இருக்குன்னு சொன்னால் அதை யார் எடுத்துக்கொள்வது, எப்படி எடுத்துக்கொள்வது? உங்களுக்கே விட்டுறேன்னா அதை, சரிங்களா? அது அது யார் யார் எப்பப்போ போகணும்னு இருக்கோ அப்பப்போ போய் தான் ஆகணும், இருனா இருக்க வைக்க முடியாது, சரிங்களா? ஆகவே நீங்க பெருசா கடந்த காலத்தை நினைத்து ஒரி பண்ணாதீங்க. இப்ப இருக்கிற நேரம் இருக்கிற சனத்தை சிவத்தை இழந்து விடாது உங்களை காத்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்து, ப்ரோ, டியூ டு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஐ லாஸ்ட் மை எனர்ஜி த்ரோ நார்மல் இன்டர் கோர்ஸ் வித் ஒய்ஃப். ஐ அப்பாலஜிஸ் ஃபார் திஸ் ஃபெயிலியர். ஐ ஹோப் ஐ வில் ஸ்ட்ராங் அகைன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் மேக்கிங் அ ஸ்ட்ராங்கர் ஒன். If we lost our energy in one time, again we started to do that more aggressively. Why this, bro? How to avoid this? Please give me more tips. Stage 2. இந்த மாதிரி நிறைய பேர் முதல்ல இருந்து துவங்கி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம உஷாரா முதல்லே விந்து விடா போகம் போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கோங்க. விந்துஜயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. அப்படி செஞ்சுட்டு வரும்போது விந்து விடா போகத்தோடு இணைந்து செய்யும் போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு இன்பத்தை கொடுத்த அந்த சமயத்தில் கூட உங்கள் ஆற்றலை நீங்க பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நில், அந்த காமங்கிற அந்த இதுக்குள்ள போகாம எம்டினஸ்ல சிவநிலையில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்ப இந்திரியம் விடுறதுக்கான முயற்சியில் போற போது கூட ஆற்றலை மேல கொண்டுட்டு வந்து அவத்துல நில்லுங்கிறாரு திருமூலர், சரிங்களா? சரி, அகத்தியர் இது போல எல்லா சித்தர்களும் இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆற்றலை போய் நீ விரயம் பண்ணிருங்களா யாருமே சொல்லவே மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் நீ தவத்தில் இரு. யோகம்னா என்ன? தனக்குள்ளேயே நிலைச்சிரு, ஆற்றலை விடாத, உனக்குள்ள காப்பாத்திக்கோ, அப்படியேதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இது வந்து நம்முடைய கல்வி முறை அப்படிங்கிற விஷயத்துல பார்க்கும்போது இது நம்மை நம்ம அசர்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்மை நம்ம வலிமைப்படுத்திக்கிறதுக்கான ஒரு முறையான கல்வி முறை சித்தர்கள் காலத்துல இருந்தது. அதுதான் விந்துஜெயம் பயிற்சியாக, காயகல்பங்களாக, கிரியா யோகங்களாக, குண்டலினி தவங்களாக நம்மளை அசர்ட்டிவா பண்ணிக்கிறதுக்காக 12 வருட பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நிலைச்சு அப்படியே வந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே வந்தாலும் நில்லுனா நிக்கும் ஆற்றல், வெளியில போகாது. நம்ம கிருஷ்ணரை பத்தி சகோதரர் கேள்வி கேட்டிருப்பாரு. கிருஷ்ணர் அப்படிதான் வஜ்ரோலி முத்திரை அப்படிங்கிற இது பண்ணி அவரு எவ்வளவுதான் பெண்கள் சூழ இருந்தா கூட அவருடைய ஆற்றலை வெளியேற்றாது, தனக்குள்ளேயே ஐக்கியப்படுத்திக்குவாரு அப்படின்னு சிவானந்தர் அவருடைய புத்தகத்துல போட்டிருப்பாரு. அந்த மாதிரி நீங்க வந்து ஆற்றலை சிவத்தை வெளியில விட்டதுக்கு அப்புறம் நம்ம சவத்துக்கு சமமாயிருவோம். அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப ஆரம்பிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம். ஆற்றல் போயிருச்சுன்னா அப்புறம் திரும்பவும் ஏதாவது பஞ்சபூதங்களில் இருந்து உயிராற்றலை வாங்கணும்ட்டு வேகு வேகுன்னு சாப்பிட்டு மறுபடி வெறி பிடிச்ச மாதிரி அக்ரஸிவா உணர்ச்சி பொங்க அப்படியே மறுபடியும் ஆரம்பிக்கிறது. ஏன்னா இழந்துட்டோம், மறுபடியும் ஆரம்பிக்கும். அப்ப இழக்காம இருக்கணும், அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் பண்ணணும். இப்ப மழை வருது, மழை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சிலர் தோட்ட காடுகள்ல இருக்கிறவங்க அதுக்கு உழவு ஓட்டி வெள்ளாம பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி தயாரா நிலத்தை வச்சிருந்தாங்கன்னா, விதைகள் போட்டு வச்சிருந்தாங்கன்னா மழை வந்தா உடனே செடி முளைக்கும். ஒண்ணுமே பண்ணாம இருந்தா என்ன முளைக்கும்? அந்த மாதிரிதான் கல்வி எஜுகேஷனா எஜுகேஷன் அப்படிங்கிறது
25 30 வயசு கழிச்சு ஒரு உலக வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அதுக்கான தயாரிப்புகளை எல்லாம் செய்யறதுக்கு தகுந்ததா கல்வி முறையா இருந்திருக்கணும். அது இல்லையே, அப்படியே தரிசு நிலமா விட்டாங்களே. அப்ப தரிசு நிலமா விட்டு எதுவுமே பிரயோஜனமே இல்லாத விஷயங்களை எல்லாம் செய்ய வச்சு தரிசு நிலமா விட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன விதை முளைக்குதோ என்ன மழை வருதோ அது எதுவோ அதுதான் வருது ஆச்சுங்களா. அதுல இருந்து கொஞ்சமாச்சு தப்பிச்சுக்கணும்னு தான் நம்ம பல ஆயிரம் வருட முன்னோர்களின் அனுபவங்களை எடுத்து வச்சு நம்ம பேச வேண்டியதா இருக்கு. பல சகோதரர்கள் அதுல தப்பிச்சு வராங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு பாதை தெரிஞ்சிருக்கல, ஓகே இப்படி போனா இந்த பிரச்சனை தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கல. சோ அது அதுல இருந்து உங்களை உஷார் பண்ணிக்கணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்முடைய சகோதரர் வந்து ஆங்கிலத்துல எழுதியிருக்காரு, நான் அதை வந்து தமிழ் படுத்தி சுருக்கமா சொல்லிடுறேன். ஸோ அப்போ பாக்குறவங்களுக்கும் தெளிவா புரியும். சகோதரர் கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு மேல் பிரம்மச்சரியம் கடந்து வந்திருக்காரு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு முன்பாக ஆற்றல் விரயம் செஞ்சிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா பயிற்சிகளை, விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளை ஆழ்ந்து செஞ்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல, பிரம்மச்சரிய பயணத்துல இருக்கிற சமயத்துல நீங்க விந்து விடா போகம் முயற்சி தன்னுடைய வாழ்க்கை துணையோடு இணைஞ்சு நம் விந்துஜெயம் பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஒரு இன்ப விளையாட்டுகளுக்குள்ள போயிருக்காரு ஆச்சுங்களா. சோ போனோடனே கடைசியில ஆற்றல் விரயம் பண்ணிட்டார். முன்னாடி சகோதரர் வந்து ஆற்றல் விரயம் வந்து ஆயிடுச்சு வாழ்க்கை துணையோடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரியே நம்ம சகோதரரும் முயற்சி பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னாங்க, முதல்ல உங்களுடைய பயிற்சியில எக்ஸ்பர்ட்டா நீங்க மாறணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மண்டலமாச்சு இருங்க பயிற்சியில. புரிஞ்சுதுங்களா? 3 மண்டலமாச்சு. விந்துஜெயம் பயிற்சி நம்ம ஆரம்பிக்க சொல்றதே 15 நாள் கழிச்சுதான் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் ஒரு 20-30 நாளுக்குள்ள நம்ம அப்படியே பெரிய பயில்வான் மாதிரி போயிட்டு ஆற்றல் விரயத்துக்குள்ள முயற்சி பண்ணி பார்த்தரல. நான் வந்து பயிற்சியை நீங்க காமத்துக்கு பயன்படுத்துறீங்க. இறைவனோடு கலப்பதற்கு இந்த பயிற்சி, இந்த விந்துஜெயம் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற வாழையிலும் ஆகுனை துரியத்துல நின்று தவமாற்றி பேரானதத்துல நிலைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த பயிற்சி ஆச்சுங்களா. ஏன் நான் வந்து நான் இன்னமும் ஓப்பனா பேசலாம், இதை கொண்டுட்டு போய் வச்சுட்டு பொதுவா பேசலாம், இந்த தந்திரா வழியில தாம்பத்தியம் அது இது இப்படி எல்லாம் டெக்னிக் பண்ணா நம்ம இன்னும் கோடி கோடியா கூட சம்பாதிக்கலாம் வெளிப்படையா பேசிட்டு அது இதெல்லாம் பண்ணி. ஆனா அது கேவலம், புரிஞ்சுதுங்களா? உங்களையும் நான் அதை என்ன சொல்றேன்னா, இது வந்து உங்களுக்கு நீங்களே துரோகம் பண்ணாதீங்க. விந்துவை எதுக்காக ஜெயம் பண்றீங்கன்னா ஆகுனை துரியம் போன்ற நம்முடைய வாழையில் இணைத்து தவமாற்றுவதற்காக, புரிஞ்சுதுங்களா? நீங்க இங்க கவனிச்சுட்டு இருக்கும் போது கீழே இடுப்ப கொண்டுட்டு போய் கண்டதுல விட்டு விரயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஒரு கேவலம். இது ஒரு பேரின்பத்திற்கான பாதை, அதை சிற்றின்பத்து கூட முடிச்சு போட்டீங்கன்னா பயனே இல்லாம போயிடும், பலனே இல்லாம போயிடும். 48 நாள் ஆச்சு பிரம்மஸ்ரீ ஒழுக்கத்தில் நிலைச்சு விந்துஜெயம் பயிற்சியை தொடர்ந்து செஞ்சு அதுக்கப்புறமேலு விந்து விடா போகத்திற்குள் ரிஸ்க் எடுங்க. சரியா? விந்து விடா போகம்னு நம்ம பயிற்சி கொடுத்துருப்போம், வாழ்க்கை துணையை நீங்க இன்பமா வச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். ஓகே அல்ல ஓகே, ஆனா நீங்க மாஸ்டர் ஆயிருங்க, நீங்க வந்து அதுல ஒரு எக்ஸ்பர்ட், குறைஞ்சபட்சம் ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிருங்க. ஒரு 3 மண்டலம், 144 நாள் இந்த சேலஞ்ச் தொடங்கி நடத்திட்டு இருக்கிறோம் இல்லையா. இந்த 3 மண்டலம் ஆயினும் விந்துஜெயம் பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமேல் விந்து விடா போகம் அப்படிங்கிற முயற்சிகளுக்குள்ள இறங்கலாம் ஆச்சுங்களா. நீங்க ஆற்றலை விரயம் செய்யறதுக்கு எதிர்பால் இனத்தவரிடம் ஆற்றலை விரயம் செஞ்சுட்டு நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இறங்குனீங்கன்னா நீங்க தான் சிக்குவீங்க. புரிஞ்சுதா? நீங்கள் அங்க முதல்ல வலிமையா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஆற்றல் நீங்கள் அபரிமிதமா ஹோல்டு பண்ணி அதை உங்கள் வாழையோடு இணைத்து 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 நீங்க ஒரு 3 மண்டலமாச்சு இருந்த பின்னாடி அதன் பின்பாக இது போன்ற ரிஸ்க்குகளை எடுங்க. நீங்க பெரிய கேள்வியா கேட்டிருந்தீங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 3 மண்டலமாச்சு கடந்துருங்க சரியா. அதுக்கு முன்னாடி பெருசா ரிஸ்க் எடுத்துடாதீங்க. ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அவ்வளவு நல்லது இல்லை சரிங்களா. நல்லது இல்லைங்கிற மீன்ஸ் திரும்ப திரும்ப ஆரம்பிச்சுட்டே இருப்பீங்க, வீரம் வரும், மறுபடியும் ஆரம்பிப்பீங்க, மறுபடியும் விழுவீங்க. 3 மண்டலம் எக்காரணம் கொண்டும் எதுலையும் சிக்காம தப்பிச்சுக்கிறதுக்கு பாருங்க, தூய்மையா இருங்க. உங்களுடைய எண்ணமே பெண்ணை சுற்றிய எண்ணமா இல்லாம பாத்துக்கோங்க. நீங்க நினைச்சீங்கன்னா தானே வாயில, நம்ம சகோதரர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்ட்ஸ்ல, ஆனா ஆற்றல் வந்து நான் வந்து விந்துசக்தி விரயம் பண்ணாம இருந்தா கெட்டு போயிருங்கிறாங்களே. அது யார் அப்படி சொல்லுவாங்கன்னா தினமும் ஆபாச படம் பார்த்து பார்த்து ஆற்றலை உற்பத்தி பண்ணி பண்ணி இடுப்புல சுத்தி வச்சுட்டு ஒரு லஸ்ட் புடிச்ச அழுக்கு புடிச்ச மனிதர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அவங்க பாக்குறது சிந்தனை பூராமே அசிங்கமான விஷயம். அப்படி அசிங்கமா நினைச்சிட்டு அசிங்கமான விஷயங்களை பார்த்து கொண்டு லோ கேட்டகரி பீப்புள்ஸுக்கு என்ன ஆகும்னா இந்த விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய ஆற்றல் பூரா இடுப்பு பகுதியிலேயே இருக்கும். அது அவங்க ரிலீஸ் பண்ணலினாலும் பெண்ணை பார்த்தாலே வெளியில போயிடும், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கிட்ட எல்லாம் போய் சஜஷன் நீங்க கேட்டு
கருத்து கேட்டுட்டு கொண்டு எங்கிட்ட வந்து வாந்தி எடுக்கக்கூடாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அதனால உங்களுக்கும் பலனில்லை, நமக்கும் பலனில்லை. நீங்க வெத்தலை போட்டு துப்பிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் உமிழ் நீர் ஊறி ஊறி துப்பிலாம் துப்புலான்ட்டே இருக்கும். இல்லை இப்ப யாருமே வெத்தலை போடுறது இல்லை, ஒன்றும் அப்படி ஒன்றும் வாயில் உமிழ் நீர் ஒன்றும் கெட்டு போய் வாயெல்லாம் ஒன்றும் ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ற மாதிரி ஆகலையே ஆச்சுங்களா. நம்ம உடம்புக்கு தெரியும் எதை எப்போ எப்படி என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்க போயிட்டு தேவையில்லாத ஒரு புது பழக்கத்தை உருவாக்கி வச்சுட்டு அதில் போய் சிக்கிக்கொள்ளாதீங்க ஆச்சுங்களா. ஆகவே நீங்க வந்து ஒரு ஒரு அளவுக்காயினும் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு அடுத்தது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆற்றல் விரயம் பண்ணுவதற்கான ஸ்டெப்ஸுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகலாம். ஒரு மூணு மண்டலம் நீங்கள் கடக்கிற வரைக்கும் இந்த 144 நாள் சேலஞ்ச சீரியஸ்னஸ் புரிஞ்சு ஆச்சுங்களா, சீரியஸ்னஸ் புரிஞ்சு கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. எவ்வளவு முக்கியத்துவமான விஷயம் உங்கள் வாழ்க்கையே டிராஸ்டிக்கலாக சேஞ்ச் பண்ணுற விஷயத்தில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கேவலமாக இருக்கு, ரொம்ப கேவலமாக இருக்கு. இந்த பயணம் போயிட்டு இருக்கிற சமயத்தில் இது கோயிலுக்கு மாலை போட்டுட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சமயத்துல போயிட்டு ஆற்றல் விரியம் பண்ணிட்டு பெண்கள் பின்னாடி சுத்திட்டு அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எனக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. இறைவனிடம் தான் ஒப்படைக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்தது வாழ்க வளமுடன் பிரகாஷனா, நான் 26 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு உச்சந்தலையில் ஒரு வித உணர்வு ஏற்படுகிறது, அது தலைவலி போல் இருக்கிறது. இரவு தூங்கும் போது ஒரு நாள் எனக்கு தலையில் ஏதோ அதிர்வு ஏற்பட்டது. எனக்கு சொல்ல தெரியாது ஒரு உணர்வு. நான் பயத்தில் சிவசிவா என்று தூக்கத்தில் இருக்கும் போது சொல்லிக்கொண்டே இருந்தேன். பிறகு சிறிது நேரம் கழித்து எழுந்து விட்டேன். இரவு 1:30 இருக்கும். இது போன்ற உணர்வு எப்போதும் எனக்கு வந்தது இல்லை. தூங்கும் போது நான் என்றும் உணர்ந்ததில்லை. சொல்ல தெரியாத உணர்வு எனக்கு ஏற்பட்டது, என்ன என்று சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். உங்களுடைய துரிய சக்கரம், ஆகுனி துரிய சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது பிரம்ம முகூர்த்த நேரத்துல. நீங்க பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஆக்டிவேஷன் என்பது இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது. விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஆற்றல் மேலே 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 வாழையோடு நின்றுட்டே இருக்கும்போது சக்தி சேர்ந்துட்டே இருக்கையில சத்தனின் அருளும் வந்து ஆக்டிவேஷன் செய்ய ஆரம்பிச்சிடும். ஆகவே தயவு செஞ்சு இது வந்து வலி, இது வந்து அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது நாளடைவில் இன்பமயமான உணர்வாக, துரிய உணர்வாக, ஆகுனி உணர்வாக, முத்துரிய உணர்வாக மாற ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஒரு மொட்டு உடையும் போது தூருவிடும், உடையிற அந்த இது இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு அழகான குஞ்சு வெளியில் வர மாதிரி உங்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் அந்த பெயின் மாதிரி எல்லாம் இருக்கலாம், அதை பொருட்படுத்தாதீங்க. வாழ்க வளமுடன். தொடர்ந்து நீங்க மேலை துவாரங்களை கவனிக்கலாம் சரிங்களா. வாழ்க வளமுடன். I saw your videos. Mostly viewers are asking how to handle last phase of life alone. My question is, when we protect Shivam, our Shivam will guide us our death also. Please clarify. Kandipa, கடைசி காலத்துல எப்படி வாழ போறோம் அப்படிங்கறத பத்தி கவலைப்பட்டு நிறைய பேர் கேக்குறாங்க அப்படிங்கிறது. நீங்க இப்ப ஒழுக்கமா வாழ்ந்த கடைசியிலையும் இப்ப நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எதிர்காலத்திலயும் நல்லா தான் இருப்பீங்க சரியா. இப்ப நீங்க நல்லா இருந்தீங்கன்னா, ஒழுக்கத்துல இருந்தீங்கன்னா, நல்லவரா இருந்தீங்கன்னா எதிர்காலத்திலும் நீங்க நல்லா தான் இருப்பீங்க, சூப்பரா இருப்பீங்க. உங்களை பத்தி இப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் பலவீனம் அடைஞ்சு விழுந்தாலும் நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்க. உதாரணத்துக்கு பீஷ்மர் எடுத்துக்கோங்க. மனைவியா, வாழ்க்கை துணை கூட இருந்தாங்களா, யார் கூட இருந்தாங்க? கடைசி காலம் வரை துரியோதனனுக்கும் கௌரவர்களுக்கும் பெரிய தூணை போல் இருந்துட்டு போனார். அவர் யாருமே நெருங்க முடியல, இறைவனால் கூட அவர் அசைச்சு பாத்திர முடியல. அவ்வளவு பெரிய ராட்சசன் சொல்ற கம்சன், ஜராசந்தன் போன்ற பெரிய பெரிய அசுர ராஜாக்கள் கூட பீஷ்மர் இருக்காருங்கிற பக்கமே திரும்ப மாட்டாங்க. அவ்வளவு வலிமையாக, அவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக வாழ்ந்துட்டு போனாங்க சரியா. அது யாரு பயப்படணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, வாழ்க்கை துணை இல்லை ஆனா தினம் தினம் சுய இன்பம் பண்ணி பண்ணி ஸ்திரீ லோலனாக பெண்கள் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவன் தான் கவலைப்படணும். நீங்கள் உங்களுக்குள்ளாகவே ஈசனை காத்து கொண்டு உங்களுக்குள்ளாகவே வாழ இடமும் சக்தி இடமும் உங்களை அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தேவை, எது தேவை, எப்ப தேவைன்னு ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுக்கும் சரியா. அவன் பாத்துக்குவான், அவன் பாத்துக்குவான். நீங்க நிம்மதியா ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா உங்க வாழ்க்கையை எடுத்துட்டு போகலாம், ஒரு தொந்தரவும் இல்லை. உங்களுக்கு எது தேவை, எது எது தேவை, எப்பப்ப தேவை, எங்கெங்க தேவை, என்னென்ன தேவை, எல்லாம் தானா நடக்கும் சரிங்களா. அவனிடம் சரணாகதி அடைங்க, அதுதான் ஒரே வழி. வாழ்க வளமுடன். அடுத்தது, பிரதர் மை டவுட் இஸ் வாட் இஸ் டிஃபரண்ட் பிட்வீன் பிரம்மச்சரியா நோ ஃபேப் அண்ட் நைஸ்டிக பிரம்மச்சரியா டு கிளாரிஃபை. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, நோ ஃபேப் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நோ ஃபேப் பெனிஃபிட் பெனிஃபிட் நோ ஃபேப் அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஃபாலோ பண்றது
செலிபசி பிரம்மச்சரியங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணுறோம். என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட உற்பத்தி ஆயிட்டு இருக்கிற ஆற்றலை நம்ம பிரம்மத்தை நமக்குள்ளாக சரியம் செஞ்சுட்டு இருக்கோம், பிரம்ம சரியம் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது நோ ஃபேப் அப்படிங்கிறது, ஆற்றல் இருக்கு ஒன்னே ரிலீஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா வேற ஏதாச்சும் வேலை செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி உலக விஷயங்களுக்காக செலவு பண்ணிட்டே இருக்கலாம். அதுவும் நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ சாதாரணமாக நம்ம எந்நேரம் தவத்திலே இருக்க போறதில்லை. இருந்தாலும் நோ ஃபேப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட் பர்பஸ் இல்லாமல் போறது, சரிங்களா? இது நம்ம வந்து பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து இறைவனோடு நம்மை கலந்து 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 தி சுப்ரீம் எனர்ஜி கூட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சி செய்யறது, ஆச்சுங்களா? நோ ஃபேப் அப்படின்னு ஃபாலோ பண்றவங்க வந்து இந்த சுப்ரீம் எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணிக்காம இந்த பாடி எனர்ஜிக்குள்ள மட்டுமே இருக்கிற சக்தியை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. நம்ம சுப்ரீம் எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணி தவத்துல இருந்து உள்ள சமுதாயத்திற்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு பாசிட்டிவ் இதுல நம்ம எடுத்துட்டு போக முடியும், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது நைஷ்டிக பிரம்மச்சரியா அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல இல்லாம போயிருச்சு. முக்கிய காரணம் வந்து குருகுல கல்வி முறையை அழித்து விட்ட பிறகு, உங்கள் பையன் இருக்கான் 12 வயசு, அந்த பையனை நீங்க போய் ஒரு பிரம்மஸ்ரீ குருகுலம் சொல்லித்தரார் ஒரு குரு நீங்க கூட்டிட்டு போய் விட்டுறவே முடியாது, ஆச்சுங்களா? விடவே மாட்டாங்க, உங்க வாழ்க்கை துணை விட மாட்டாங்க, யாருமே விட மாட்டாங்க. உங்களுக்கே வழியே இல்லை, அந்த பையன் சிக்கி சீரழிஞ்சுதான் வரணும். உங்க அந்த மாதிரியான உலகத்துல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கும். நைஷ்டிக பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச 23 வயசு காலேஜ் போற பையன் மேல கூட பெத்தவங்க பைத்தியம் பிடிச்சது போல பாசத்தை பொழிஞ்சுட்டு வெளியில விடமாட்டேன்னு சொல்றேன். அந்த பையன் உள்ள மொபைல வச்சுட்டு ஆற்றல் விரயம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு சுத்த அறிவும் இல்லாம ஆடு மாடு போல பெற்றவர்கள் சுத்திட்டு இருக்காங்க, ஒன்றும் சொல்றாப்புல இல்லை. நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை பத்தி நம்ம யோசிக்கவே முடியாது, ஆச்சுங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா அது சமுதாய சப்போர்ட் இல்லாம போயிடுச்சு. காலங்கள் மாறும், பெரிய கலிகாலம் வந்து இப்ப இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் சூழலும் அழிஞ்சு கல்வி முறையும் அழிஞ்சு எதுவும் சொல்லுவாங்களா அப்போக்ளிப்ஸே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போக்ளிப்ஸா, அந்த மாதிரி வந்து நாடே இல்லாத ஒரு நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாறி மனித இனம் ரொம்ப குறைஞ்சு போய் அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது தான் இந்த மாதிரியான நைஷ்டிக பிரம்மச்சரியாங்கிற சூழலெல்லாம் உருவாகும், சரிங்களா? வாழ்க வளமுடன். அந்த மாதிரியான ஒரு ஏன்னா நல்லா கவனிங்க, குவான்டிட்டி கம்மியா இருக்கும்போது குவாலிட்டி அதிகமாக தான் இருக்கும், ஆச்சுங்களா? குவாலிட்டி அதிகமாக இருக்கும் இயல்பா. இதுவே குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுன்னா, ஒரு ஒரு 10x10 சென்ட் இடத்துல ஒரு ஒரு 5 விதை போட்டீங்கன்னா, 5 மர விதைகள் போட்டீங்கன்னா, ஒரு 10x10 இடத்துல 4 மூலையில் 4 நடுவில் ஒன்று வச்சிங்கன்னா அந்த மரங்கள் ஓரளவுக்கு வளர்ந்துடும். அதே 10x10 சென்ட் இடத்துல 40 விதைகளை போட்டீங்கன்னா அந்த மரங்கள் கூட செடியை போலதான் வளரும். அந்த மாதிரி இப்ப இருக்கிற இந்த உலக மக்கள் தொகை பெருகி போன கிரௌடட் உலகத்துல மனிதர்கள் நெருங்கி இருக்கிறோம், ஆச்சுங்களா? வலிமையற்ற மனிதர்களா மாறிட்டோம், ஆச்சுங்களா? அப்ப எல்லாரும் ஒன்ன பார்த்து ஒன்னு வெளி உலக விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வலிமையான சூழலை உருவாக்க முடியாம போனதுனால நைஷ்டிக பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மறைந்து விட்ட சூழல் வந்துருச்சு, ஆச்சுங்களா? அதை பற்றி பேசிதான் என்ன ஆக போகுது சொல்லுங்க. இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போற பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் நோ ஃபேப் ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அதை விட பெட்டரா பண்ணோம்னா நம்ம செலிபஸி ஃபாலோ பண்ணலாம், அவ்வளவுதான், சரிங்களா? அதுக்கு மெச்சூரிட்டி லெவல் வரும்போது அதுவுமே முடியும். எல்லாரும் வந்து நம்ம சேனலை பார்த்து வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணவெல்லாம் முடியாது. அது யார் யாருனால முடியுதோ அவங்க அவங்களுக்குள்ள இருக்கும் இறைவன் வந்து அவங்கள வழி நடத்துறாரு, ஆச்சுங்களா? நம்ம எல்லாருமே ஒரு கருவியா தான் இருக்கும். அதனால கம்பேரிசன் பண்றதுல என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க அவங்கனால எது முடியுதோ அந்த அளவுல அது பெஸ்டாவே இருக்கட்டும்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். வாழ்க வளமுடன். சகோதரரே, மை ஏஜ், மை நேம் இஸ் சகோதரர் பேர் சொல்லியிருக்காரு, படிக்கல. ஐ ஹாவ் பீன் 40 days ஆஃப் நோ ஃபேப் அண்ட் ஐ ஹேட் 3 நைட்ஃபால் டைம். Then I decided to do Vindhyajayam 12 days. I meanwhile 7 days after morning wet dreams time I woke up and stopped nightfall. That's God's grace. I completed 4 days leave at August 18. Sunday I have go Trichy to Chennai midnight at 12 bus fully. Someone ask you don't have seat in bus since 4 o'clock. That rush horse, that person went out, God sent next bus AC berth. I came to Chennai today morning August 19th. I had incident, a dog crossed my ways. I realized my mind
மைண்ட் திங்க் பிஃபோர் தி ஆக்சிடென்ட். ஐ ஹேவன்ட் ஆக்சிடென்ட் பிஃபோர். ஸோ நமக்கு ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி இருக்கேன். டீசெண்டாக அதனால் ஆக்சிடென்ட் ஆச்சான்னு தோணுது. இந்த மாதிரி லாட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. மை ஃபேமிலி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வெளியில் போனால் அதுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருமான்னு தோணுது. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே, நீங்கள் விந்துஜெய பயிற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கண்டினியூவாக போயிட்டுருக்கு, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க. ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குதுண்ணா, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அப்படி போட்டால் போதும் சரிங்களா? அதை போட்டு வளைச்சி 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 எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கும் டைம் வேஸ்ட், படிக்கிறதுக்கும் டைம் வேஸ்ட்டு. நீங்கள் இப்போ கேட்குறீங்களே உங்கள் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கு. ஆகவே சகோதரர்களே, கேள்விகளை அனுப்பும்போது சுருக்கமாக அனுப்புங்க சரிங்களா? சுருக்கமாக, முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக தெளிவாக அனுப்புங்க. அப்புறம் நீங்கள் தமிழில் அனுப்புகிறீங்கன்னா தமிழில் எழுதி அனுப்புங்க, ஆங்கிலத்தில் எழுதுறீங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதி அனுப்புங்க. தங்கிலீஷில் போட்டு கொலபரேஷன் பண்ணிடாதீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ஓரளவுக்காயினும் புரியிறபடிக்கு இருந்தால் தானே எல்லோருக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ சகோதரர் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்ம அது வர்றதை நீங்கள் என்கரேஜ் பண்ணி அது பின்னாடியே போயிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, ஓகே, நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நம்ம நினைக்கிற நெகட்டிவான விஷயங்கள் 100%-10% கூட நடக்காது சரிங்களா? 100%-10% கூட அது அதில் ஒரு 10% நடக்குங்கிற விஷயம் கேரண்டி கூட கிடையாது, புரிஞ்சுதுங்களா? நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறதே வந்து நம்முடைய ஒரு எப்படி சொல்றதுன்னா, நம்மளை எச்சரிக்கைப்படுத்துவதற்காக வரும் எண்ணங்கள் தானே ஒழிய, நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது அப்படியே நடந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் அல்ல. நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு குழந்தை வெளியில போனா இந்த மாதிரியான பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குங்கிறதுனால, அது உங்களுக்கு உணர்த்தப்படுறதுனால அந்த குழந்தையை வெளியில போகாம காப்பாத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாதுகாப்பா கூட போங்க சரிங்களா? அது மாதிரிதான் ஒரு நாய் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது நீங்க பாத்தீங்க நம்மளுக்கு ஆயிருமோன்னு பயப்படுறீங்க அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கன்னா, நாய் கவனக்குறைவா இருக்கிறதுனால அது வெளியில போய் ஆக்சிடென்ட் ஆகுது, நீயும் அது போல கவனக்குறைவா வெளியில போய் சிக்கிக்காதேன்னு உங்களுக்கு உணர்த்துறது, புரிஞ்சுதுங்களா? எப்போதுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், ஒரு தவறான கனவுகள், இது எது வந்தாலுமே நமக்கு எச்சரிக்கை கொடுக்குதுன்னா, எச்சரிக்கை கொடுக்குற விஷயமே நமக்கு ஒரு பெரிய பாதிப்புன்னு நினைக்காதீங்க. எச்சரிக்கை இறைவனுக்கு நம்ம மேல அன்பு இருக்கிறதுனால கொடுக்குற எச்சரிக்கை, புரிஞ்சுதுங்களா? நீங்க காலையில 10 வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா மிக கொடுமையா ஒரு நெகட்டிவான ஒரு கனவு வரும் ஆச்சுங்களா? அதுக்கு காரணம் வந்து நீங்க வந்து டைமிங் கரெக்ட் பண்ணிக்கப்பா, கால நேரத்தை சரியா பயன்படுத்திக்கோன்னு இறைவன் உணர்த்துறதுனால அப்படி வர்றது. அதை விட்டு போட்டு நீங்க 10 வரைக்கும் தூங்கிட்டு இந்த கனவு வந்துருச்சுன்னு கவலைப்பட்டு எழுந்திரிச்சு மறுபடியும் 4 மணி நேரம் வெட்டியை கொண்டிருந்தீங்கன்னா பயன் இல்லை ஆச்சா? ஆகவே இப்ப நெகட்டிவான விஷயம் எது வந்தாலும் அது நமக்கு வந்து கிடைச்ச ஒரு முன்னெச்சரிக்கை அப்படிங்கிற அளவுல, முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது இறைவனுக்கு நம்ம மேல இருக்கிற அன்பினால் வருவதுங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸை மாத்தணும், இது ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னா முத்திரை பதித்தல் பண்ணுங்க. முத்திரை பதித்தல் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. மனசை எங்கேஜா வச்சுக்கோங்க, ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்குள்ளேயே வச்சுக்கோங்க சரிங்களா? நம்ம பழக்கப்படுத்திக்கிறது தான், நம்ம பழக்கப்படுத்தப்படுத்தப்படுத்த அதை நார்மலைஸ் ஆயிரும். இல்லைன்னா இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சிருங்க. என்ன என்ன வந்தாலும் இறைவன் கிட்ட விட்டுருங்க. வாட்ச் டாக் சேலஞ்சு நம்ம போட்டிருப்போம், யூடியூப்லயே இருக்கும், வாய்ப்பு இருந்தால் அதை எடுத்து பாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் கேட்டிருக்காரு, இறைவா என்று சொல்கிறீர்களே, அதில் சிவா முருகா பெருமாள் என்று சரணடை செய்யலாமா? எப்படி சரணடை செய்ய வேண்டுவது என்று இன்னொரு முறை வீடியோவில் கூறுங்கள். வாழ்க வளமுடன். அதாவது நமக்கு வந்து உடல் இருக்குது, பிரகாசனா இப்படி இருக்கிற, பிறவின்னா அப்படி இருக்கிற, குமாரினா அப்படி இருக்கா, கார்த்தினா அப்படி இருக்கா, ஒவ்வொருத்தர் இப்படி இருக்காரு, ராஜேஷ்னா அப்படி இருக்காரு, குகேஷ்னா அப்படி இருக்காரு. நமக்கு இந்த உடம்புக்குள்ள அடங்கி இருக்கும், நம்மனால இந்த உடம்பு வச்சுட்டு தான் எங்கேயும் போக முடியும் வரும். ஆனா நம்ம இந்த உடம்பை மையமா வச்சுட்டு சூரியன் அளவுக்கும் யோசிக்க முடியும், சந்திரன் அளவுக்கும் யோசிக்க முடியும், ஆனா இந்த உடம்புலதான் இருக்க முடியும் ஆச்சுங்களா? ஏன்னா இந்த உடம்புங்கிற ஒரு 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 உருண்டைக்குள்ள பிறந்து வந்துட்டோம், இதுலதான் நம்ம இருக்கிறோம். ஆனா இறைவன் அப்படி இல்லையே, இறைவன் எல்லா பக்கமும் நிறைஞ்சு எங்குமாகி ஏதுமாகி எல்லாமாகி நிறைஞ்சிருக்கிற அந்த ஈசனுக்கு, இறைவனுக்கு நீங்க முருகானாலும் முருகரா வருவாரு, ஐயப்பானாலும் ஐயப்பர் தான் அவரு, இயேசுனாலும் இயேசுதான் அவரு, ஜீசஸ்னாலும் அவரு தான், அல்லானாலும் அவரு தான், எல்லாம் ஒண்ணுதான். இறைவன் இந்த பேர்ல இப்படிதான் வருவாரு, இப்படிதான் பண்ணுவான்னு அவனை விட ஒரு பைத்தியக்கார யாருமே இல்லை. சாதாரணமா யோசிச்சாலும் தெரியும் ஆச்சுங்களா? இந்த உடம்பை வச்சுட்டு நாமளே இப்படி எல்லாம் இப்ப என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கும்போது, சகலமும் தனக்குள் அடங்கிய ஒருவனுக்கு எப்படி வேணாலும் அவனால் அருள் பண்ண முடியல. அதனால நம்ம லிமிட்டெட் பீப்புள்ஸ், லிமிட்டடா யோசிப்போம். ஆனா இறைவனை நீங்க அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸோடு இருக்கிற இறைவனை நீங்க எதுவா நினைச்சாலும், நீங்க நினைச்சு உங்களுக்குள்ள மற்ற எண்ணங்களை விட்டு ஒடுங்கும் போது அங்க இருந்து உங்களை டபக்குன்னு பிடிச்சுக்குவார் இறைவன் சரிங்களா? நீங்க யோசிக்காமல் அப்படியே ஒடுங்கணும்,
மனசுக்குள்ள. முருகானாலும் முருகனுக்குள்ள ஒடுங்கிடணும், ஈஸ்வரானாலும் ஈஸ்வரனுக்குள்ள ஒடுங்கிடணும். அடுத்தது கற்பனைகளுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, கண்ட கண்ட கதைகள் பின்னாடியெல்லாம் போகக்கூடாது, அது இதுனால போகக்கூடாது. முருகானா அப்படியே ஒடுங்கி அப்படியே எம்டினஸ்க்குள்ள போயிட வேண்டியதுதான். எல்லாமே சூன்யத்துக்குள்ள போய் ஒடுங்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு எண்ணங்கள் வந்தா அந்த எண்ணத்தையும் ஒடுக்க வேண்டியதுதான். எந்த எண்ணம் வந்தாலும் முருகா முருகா முருகா, ராமா ராமா ராமா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹே ஜீசஸ், அல்லா அல்லா அல்லா, முடிஞ்சு போச்சு. அவனிடம் ஒடுக்கிற வேண்டியதுதான், அவனுக்குள்ள ஒடுங்கிற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அங்க சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்கு, என்ன வந்தாலும் அது இறைவனிடமே சமர்ப்பணம் 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 பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். தவம் அதுதான், தியானங்கள் எல்லாம் அங்க எல்லா தியானங்களின் முடிவு நிலையும் அதுதான், எல்லாவற்றின் துவக்கமும் அதுதான், எல்லாமே அதுதான். ஆச்சுங்களா? அதனால உங்களுக்கு விருப்பமான பெயர், உங்களுக்கு விருப்பமான பாரம்பரியம், உங்களுக்கு விருப்பமான விஷயம், ஒரே ஒரு மெயின் விஷயம், மனசை போட்டு அலக்கழிக்காம மனசை சூன்யத்தில் ஒடுக்கிட்டு அதை பண்ணுங்க. சரியா, மனசு சூன்யத்துக்கு வந்துடணும், மனசு எம்டியா இருக்கணும், அப்போ நீங்க முருகான்னு சொல்லுங்க. அப்ப இல்ல எது எது வேணாலும் சொல்லுங்க. சோ அது நீங்க சொல்லணுங்கிற தேவை கூட இல்லை, அவர் பாத்துக்குவார். சரிங்களா? வாழ்க வளமுடன். ஆனா வணக்கம், பிரம்மச்சரிய பயணத்தில் நாம் நமது இலக்குகளை எளிதாக அடையாளம் காண முடியுமா, சிரமமின்றி என்று சொல்லியுள்ளீர்கள். நிறைய இடங்களில் அதற்கு முழுமையாக 12 வருடம் ஆகுமா, ஆனா இல்லை அதற்கு நடுவில் அடைய வாய்ப்பு கிடைக்குமா என்று சொல்லுங்கள். நான் எனது கனவை நினைத்தாலே கண்ணீர் வருகிறது. சில வருடங்களாக மிகவும் எளிய குடும்பம், எந்த பின்னணியும் இல்லை, என்னை தவிர யாரும் இல்லை, எந்த உதவிக்கோ அல்லது ஆறுதல் போன்ற நிகழ்வுக்கோ சிவத்தை வலுவாக பிடித்து 17 வருடமாக கடந்துள்ளேன். அடையப்போகும் கனவை யாராவது அடைந்தால் கண்ணீர் வருகிறது. நாம் அடைவது போல நினைத்தாலே அல்லது ஒரு நாள் அடைந்து விடுவேன் என்று மனதிற்குள் சொல்லும் போதோ கண்ணீர் வந்து ஒடுங்கி ஓடுகிறது. அண்ணா, இது எதனால் சற்று விலக்கி கூறுங்கள். கடைசி நொடி வரையில் எனது பிரம்மச்சரியம் மட்டுமே நம்பியுள்ளேன். வாழ்க வளமுடன். நீங்க பிரம்மச்சரியத்தை நம்மளை சிவத்தையே நம்பி இருக்கீங்க, ஈசனையே உங்களுக்குள்ள காத்துட்டு இருக்கீங்க, அவர் பார்த்துக்குவாரு. சரிங்களா? நீங்க ஒரு கனவுன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களா, அதையும் ஈசனிடமே ஒடுக்கிருங்க. அது பிறர் நல்லா இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கும்போது நமக்குள்ளுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி வருது அப்படிங்கும் போது நம்ம மனசு தூய்மையா இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தவங்களை பார்த்து போட்டி பொறாம வஞ்சம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிற இந்த உலகத்துல அதையெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்களை பார்த்து அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு சந்தோஷம் வருது, அதுவும் ஆனந்த கண்ணீர் வந்து, எவ்வளவு உயர்ந்த விஷயத்துல இருக்கீங்க, உயர்ந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய கடமையில் கவனிச்சுட்டே இருங்க, உங்கள் கடமைகளை கவனிச்சுட்டு வாங்க, சிவத்தை விட்டுறாதீங்க, பிரம்மசரி ஒழுக்கத்துல நினைச்சிட்டு இருங்க, எல்லாமே சரியான பாதையில போய் உங்களுக்கு இது ஒரு விஷயம். நீங்க உங்களுக்கு இந்த உடலை வைத்து கொண்டு இத்தனை மூளைக்குள்ள இந்த கனவை நீங்க வச்சிருக்கலாம், ஆனா உங்களுக்காக அந்த ஈசன் என்ன கனவு கண்டு வச்சிருக்கிறான்னு அவனுக்கெல்லாம் தெரியும். அதனால கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா அவங்ககிட்ட அர்ப்பணிச்சிருங்க, உங்கள் கனவையும் அவனிடம் அர்ப்பணிச்சிருங்க. அது கொடுக்கலாமா வேண்டாமா இல்ல அதை விட பெருசா கொடுக்கணுமான்னு அவன் முடிவு வந்துட்டு. சரிங்களா? இறைவனிடமும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாதீங்க, பட் நீங்க உங்க பயணத்துல இருங்க. பயணத்தில் ஒவ்வொரு நொடியும் ஈசனையே அனுபவிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம், நல்லதே நடக்கும். அவனை மீறி ஒன்றும் நடந்துடாது. இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சிட்டு போகும்போது நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் நல்லதாகவே இருக்கட்டும். சரிங்களா? நீங்கள் எதை ஈர்க்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய மெசேஜிலிருந்து தெரியுது. உங்களுடைய லட்சியங்கள் மிக அருகில் தான் இருக்கு, உறுதியாக வாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் வந்து சொல்லியிருக்காரு, நேத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, ஓவரா ஈட் பண்ணதும் 3 டேஸா வெந்துஜெயம் பயிற்சி பண்ணாததும் தான் இந்த அன்கன்ட்ரோலபிள் அரிசி வர காரணமாக இருந்தது. சாரி பிரதர், கெட்டதுலயும் ஒரு நல்ல விஷயம் மாதிரி இதுதான் என்னுடைய ஹையஸ்ட் ஸ்ட்ரீக் இன் 5 இயர்ஸ். மீதி இருக்கிற டேஸ் வந்து கன்ஃபார்மா ஜேர்னில கண்டிப்பா வருவேன். வாழ்க வளமுடன். அதுதானுங்க, டெய்லி ரொட்டீனை விட்டுறாதீங்க. டெய்லி ரொட்டீனை வந்து விட்டீங்கன்னா விட்ட நீ கெட்ட அப்படிங்கிறத ஆச்சுங்களா, விட்டீங்கன்னா நீங்க கெட்டீங்க. அந்த மாதிரி நீங்க பயிற்சிகளை விட்டால், ஏன்னா நம்ம ஒன்றும் ஸ்டெபிளைஸ் ஆகலை, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலையும் இந்த உலக சூழ்நிலையில் இருக்கிறோம், ரொம்ப கைத்து கெட்டியே பிடிச்சுக்கணும், விட்டீங்கன்னா விழுந்துருவோம் ஆச்சுங்களா. அதனால கெட்டியே பிடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு கப்பல்ல போயிட்டு இருக்கு, இறைவன்கிற கப்பல்ல இருந்து உங்களுக்கு ஒரு கயிறு விழுந்துருக்குது. சரிங்களா? விந்துஜெய பயிற்சி தவ பயிற்சிகள் எல்லாம் இறைவன்கிற கப்பல்ல இருந்து உங்களுக்கு கிடைச்ச கயிறு, நீங்க எப்படியோ தாவி அந்த கயிற்றை பிடிச்சிட்டீங்க, அப்படியே மேல ஏறி வரணும். ஒரு 48 நாள் எல்லாம் 3 மண்டலம் எல்லாம் மேலேறி வரணும், அப்பதான் கப்பலுக்குள்ளேயே வர முடியும். நீங்க கயிற்றை விட்டீங்கன்னா கடலுக்குள்ள விழுந்துருவீங்க, அதுக்காக இறைவன் உங்களை விட்டுட்டு போறது இல்லை, ஆனா நீங்க தான் மறுபடியும் வந்து கயிற்று பிடிச்சி ஏறி 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 உள்ள வர வேண்டியதா இருக்கு. அப்போ விட்டுறாதீங்க, பயிற்சிகளை விட்டுறாதீங்க. அதே மாதிரியே வாழ்க்கையில ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயங்களை தவறாதீங்க. பிரம்மசரி ஒழுக்கத்திலிருந்து போனீங்கன்னா அவ்வளவுதான், மறுபடி ஜீரோ மறுபடி ஜீரோன்னு போயிட்டே இருக்கும். இது சாதாரண விஷயமே இல்லை, ஒழுக்கத்தை புடிச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, மருதமலை அப்படிங்கிற சகோதரர் ராஜேஷ்ங்கிற ராஜமோகன் சகோதரர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்காரு,
ஏன் இந்த மனித பிறப்பு, எதற்காக இன்ப துன்ப வாழ்க்கை, கருணையுள்ள கடவுள் மனிதன் துன்பப்படுவதை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார், அதற்கு படைக்காமல் இருக்கலாமே, அனைத்தும் அறிந்த எந்த ஒரு சித்தரோ மகானோ வெளிப்படையாக இதை பற்றி சொன்னது போல தெரியவில்லை, ஏன் வாழ்க வளமுடன். ஏன் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்களே சொல்றீங்க, கடந்து உள்ள போய் உங்களுக்குள்ள ஒடுங்கி நீ இருந்தீங்கன்னா பேரானந்தம் தான். ஆனா நம்ம கடவுள் கடந்து உள்ள கடவுள்கிட்டயே போக மாட்டோம், கடவுள் நமக்காக உள்ள காத்திருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு, பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நினைச்சு நமக்குள்ள நினைச்சிருக்கும் போது பேரானந்தம் தான் இருக்குது, பெரிய தேவைகள் எதுவுமே இல்லை. இப்ப உணவு உடை உரை விட இந்த காப்பாத்திக்கிறதுக்கு அவ்வளவுதான் சிறிய தேவைகள் தான். ஆனா நான் வெளியில் ஓடுவேன், நான் போய் வெளியுலக விஷயங்கள்ல சிக்குவேன் சீரழிப்பேன், நீங்க போய் ஒரு 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 ஆடை உற்பத்தி செய்யும் நிறுவனத்துல நீங்க இருந்தா கூட அந்த ஆடை உற்பத்தி செய்யறதுக்குள்ளக்காக எத்தனை மரங்கள் அழிக்கப்பட்டது, எத்தனை இயற்கை பாழ்படுத்தப்பட்டது, எல்லா கருமங்களையும் செஞ்சுட்டு இருப்ப காசு சம்பாதிக்கிறதுக்காக. ஒரு மனிதன் நான் ஏஐ டெக்னாலஜியில நான் பெரிய பெரிய அளவுல சாஃப்ட்வேர் சம்பாதிக்கணும்னு போய் கொண்டு ஒரு ஒரு அச்சீவ் பண்ணி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா அது 1 லட்சம் நீங்க சம்பாதிக்கல, அந்த அந்த சம்பளம் வந்து இன்னொரு 50,000 பேருக்கு போக வேண்டிய சம்பளம், அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காம அவங்களால வர முடியாத இடத்த அவங்களுடைய தோல்விகளை எல்லாம் தாண்டி நீங்க வெற்றி அடைஞ்சு வந்திருக்கீங்க. அச்சா, அப்போ அந்த அந்த வினைகளை எல்லாம் சேர்த்திட்டு சேர்த்திட்டு நம்ம குடுகுடுன்னு நான் மேல ஓடுறேன்னு ஓடும்போது அவங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் உங்க பின்தொடர்ந்தெல்லாம் வரும். அப்ப அதுல நம்ம என்ன மகிழ்ச்சியை நம்ம அடைஞ்சிட முடியும் ஆக்சுவலி? ஆனா உண்மையிலேயே தேவைங்கிறது ஒண்ணுமே இல்லையே, நம்மளா போய் சிக்காம இருந்தா இறைவன் நமக்கு இன்பத்தை தானே கொடுத்துருக்கிறாரு. நீங்களா ஒரு நான் எனக்கு ஒரு வீடு வேணும் அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு போய் 50 லட்சத்துக்கு லோனை வாங்கி 30 வருஷத்துக்கு சிக்கிட்டு என்னால கட்ட முடியல இறைவா நீ இருக்கிறையே நீ பொய்யின்னு வேசியிருந்தா, நீ போய் சிக்கினதுக்கு அவன் என்னப்பா பண்ணுவாரு? அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, நீங்க அவர் எப்ப கைவிட்டீங்களோ அப்பதான் நீங்க வெளியுலகத்துக்குள்ளேயே ஓடுறீங்க. இறைவனை கைவிட்டுட்டு ஆச்சுங்களா, இறைவனை கைவிட்ட பிறகு நீங்க வெளியுலகத்துல போறீங்க, இறைவனை கைவிட்ட பிறகு திரும்பவும் இறைவனை குறை சொல்வது எதுக்காக, எதுக்காக குறை சொல்லணும் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க உங்களுக்குள்ள நிலைச்சிருந்தீங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லை, எந்த தொல்லையும் இல்லை. ஏன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க, கல்யாணம் பண்ணா 50-60 வருஷத்துக்கு சீரழியணும் அப்படிங்கிறது இயல்பு சாதாரண விஷயம். ஆனா பண்ணதுக்கு அப்புறம் இறைவனை இருக்கிறே இல்லையா, நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு இப்படி இப்படி இப்படின்னா அதுதான் நீங்க ஒரு செயல் செஞ்சிட்டீங்கன்னா அது அது எத்தனை பிறவிகள் சீரழியணுமோ அப்படின்னு ஏன் முன்னோர்கள் சொன்னாங்க, எத்தனை எத்தனை பிறவி எடுக்கணுமோ இறைவா அப்படிங்கிறாங்களே, நீங்க எடுத்த முடிவுனால எத்தனை பிறவிகள் உங்களுக்கு வரப்போகுதோன்னு இருக்குது, அத்தனை பிறவிகள் கடந்துதான் இறைவனை அடைய முடியும். உங்கள் ஒரு ஆசையின் பட்டு நீங்க ஒண்ணு போனீங்கன்னா அந்த ஆசைக்கு எத்தனை தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் போயிட்டு தானே வர முடியும். நீங்க ஃபிளைட்ல ஏறி கொண்டீங்கன்னா அவன் டெஸ்டினேஷன்ல விட்டுருவான், அதுக்கப்புறம் இறைவா ஏன் இந்த டெஸ்டினேஷன்ல கொண்டு வந்துட்டேன், ஏன் இந்த டெஸ்டினேஷன்ல கொண்டு வந்துட்டேன்னு இறைவன் வந்து என்ன பண்றது, ஃப்ளைட்ல ஏறி உட்கோன்றது நீங்க, போறது நீங்க, போனதுக்கு அப்புறம் ஏன் போறீங்க அப்படின்னு கேட்டா என்ன பண்ண முடியும், இறைவன் என்ன பண்ணுவாரு, நீங்க எடுக்கிற முடிவுக்கு நீங்க தான் அத்தாரிட்டி, நீங்க சீரழியறதுக்கு நீங்க தான் பொறுப்பு, இறைவன் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எங்க இருந்தீங்கன்னா அந்த இடத்துலயே சிவத்தை புடிச்சிட்டு உட்காருங்க, பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருங்க, புதிது புதிதான விஷயங்களுக்குள்ள சிக்காம இருங்க, உஷாரா இருங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு ஆய்ந்து பண்ணுங்க. சரியா, வாழ்க வளமுடன். மேரேஜ் லைஃப் இல்லாம வாழ முடியாதா, இந்த வேர்ல்டுல எதுவும் நிலை இல்லை, இந்த உலகத்துல ஸ்கூல் காலேஜ் ஜாபு 30 ஏஜ் வரைக்கும் சிங்கிளா இருக்க முடியாது, ஆஃப்டர் 30 இயர்ஸ் இருக்க முடியாது, தாராளமா இருக்கலாம் ஆச்சுங்களா. அதுதான் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டமாவே இருந்துச்சு, கிட்டத்தட்ட 30-40% பேர் வந்து பிரம்மச்சரியத்திலும் சன்னியாசமும் எடுத்துட்டு போனாங்க. இது நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதே பாரத தேசம், இதனுடைய இது இதனுடைய பல்வேறு வகையான பரிணாமங்கள்ல பெண் மார்க்கம் ஒண்ணு சன் மார்க்கம் ஒண்ணுன்னு திருமூலர் சொல்லுவாரு. பெண் மார்க்கம் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கை அப்படி போகும், சன் மார்க்கம்ங்கிறது ஆன்மீக வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க பிரம்மச்சரியம் தான், உங்களுடைய மனைவி வாழ்க்கை துணை எல்லாமே உங்களுடைய ஆகனை துரிய மனோன்மணியம் தான். அதனால கர்ம வினைகளை விரைவில் கழித்து கொண்டு இறைவனை அடைவதற்கான பாதையில் வந்துடலாம். என்ன உலகமே மொத்தமா இதுக்குள்ள போயிட்டு இருக்கிறதுனால தனியா வர்ற பிரம்மச்சரிய ஒழுக்க பாதை வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா இதுதான் பெரும் துன்பங்கள் எதுல சிக்காம போற ஒரு அமைதியான பாதை சரிங்களா, தேவைகள் ரொம்ப கம்மி. சோ இது நம்ம எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது இல்லை, அவங்கவும் கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி சிலருக்கு இது நல்லதா தெரியும், சிலருக்கு இது பயமா இருக்கும், சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரி, உங்கள் சுய அறிவுல நீங்க யோசிச்சுக்கோங்க. திருமணம் அப்படிங்கிறது நல்ல வசதியா இருக்கிறவங்க பொருளாதாரத்துல நிறைய இருக்கு அப்படின்னா பண்ணும்போது பெரிய அளவுல ஆன்மீகத்துல பாதிப்பு இல்லாம வர முடியும். பொருளாதாரம் இல்லாதவர்கள் திருமண வாழ்க்கையில் அடுத்தவங்க பண்றான்ட்டு நீங்க போய் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள் தாண்டி சீரழிஞ்சு வெளியில் வர வேண்டியதுதான். இது இந்த காலகட்டத்துல அப்படி போயிட்டு இருக்குது. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை, நீண்ட நேரம் நீ பேசிட்டேன்னு நினைக்கிறேன், தொடர்ந்து உறுதியா பிரம்மச்சரியத்துல வாங்க, நாளைய தினம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.